எப்பா பார்த்தாலும் சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடுறது கேஜிஎஃப் கஸ்டமராக வா கேஜிஎஃப் கஸ்டமராவா குடோன் தந்துட்டேன் கையை பூச்சி வலி அப்பா பிடிக்காதப்பா அவன் பொறுமையாக பார்த்து பொறுமையாக எடுக்கட்டும் கேஜிஎஃப்ல வந்தால் மட்டும் நான் சும்மாவா எடுக்க போகிறாப்புல பொருள் பிடிச்சாதானே எடுப்பார் இதெல்லாம் பிளான்ட்டு வந்தோன்னா இதை அழுடுவாரா எனக்கு அஞ்சு உனக்கு பத்துன்ட்டு பிடிச்சா எடுக்க போகிறாங்க பிடிக்கலைன்னா வெளில போய் நாலு கடை பார்த்து தெரிஞ்சு எடுப்பாங்கப்பா அவங்க இஷ்டம் நீங்கள் போட்டு கஸ்டமரை போட்டு திணிக்காதீங்க கையை பூச்சி காலை பூச்சி வலிக்காதீங்க கஸ்டமரை பீஸ்ஃபுல்லாக பார்த்து எடுக்க விடுங்க முந்தா நேற்று ஒரு கஸ்டமர் வந்தார் ப்ரோ கேஜிஎஃப் பேகு போட்டு கொடுக்குறேன் என் சொந்த பேகை என்னால் போட முடியல ப்ரோ கேஜிஎஃப் பேக் எத்தினு போனேன் எம்சி ரோட்டில் வா வா வானு சொல்ல என்னயா இது துணி விற்கிறியா இல்லை காய்கறி விற்கிறியா காய்கறி மார்க்கெட்டில் தான் கற்றுவாங்க லோ லோ லோன்னு என்ன சொல்லுங்கள் சொல்லுங்க கிலோ இருபது ரூபா தக்காளி கிலோ இருபது ரூபாய் வெங்காயம் கிலோ ஐம்பது ரூபா அந்த மாதிரி இருக்குது இது துணி கடை இது காய்கறி கடை இல்லை துணி கடை துணி விற்கிற மாதிரி பண்ணு வியாபாரி மாதிரி நடந்துக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் மின்சூர் தான் வந்திருக்கோம் கேஜிஎஃப் மின்சூர்னால் வந்து எல்லாருக்குமே தெரியும் நிறைய வீடியில் வந்து பார்த்துருப்பீங்க அவர் வந்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஷாப்பில் வந்து வேலை வந்து ஏசியெல்லாம் ஃபிட் இருக்காங்க அந்த வேலையை விட்டுட்டு இப்போ எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னார் அண்ணா பார்த்தீங்கன்னா டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ரெண்டாக போகுது நீங்களே பார்க்கலாம் டைம் வந்து மணி ரெண்டாக போகுது அது நைட்டு ரெண்டு மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நைட்டு இல்லை வீடியோக்கெல்லாம் ரெண்டு மணி அதை விட்டுட்டு கூட இப்போ எனக்கு வந்து வீடியோ வந்து பண்ணிகிட்டு கொடுத்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த மனசு தான் கேஜி கேஜ் வந்துட்டு வந்துருக்கு வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க கேஜிஎஃப் பேசுறேன் தம்பி வந்திருந்தாரு புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன்ட்டு சரி வாடா வாடாச்செல்லு சொன்னேன் உடனே ரெண்டு மணிக்கு வருவார்னு எனக்கு தெரியாது வந்தாரு ஆல்டேஷன் ஒர்க்கை பார்த்தாரு என்னென்னா இப்ப பண்ண முடியுமான்னு நம்பி வந்தவங்கள கை விட மாட்டான் இந்த கேஜிஎஃப் அதனால வாடான்னு சொல்லிட்டேன் இருக்கீங்க கலெக்ஷன்லாம் காட்ட மாட்டீங்களாமா கொஞ்சம் காட்டுங்க நம்மளும் புதன் வேலைதான் வரும் இல்லை சொலோ கரெக்டு தான் எனக்கு புரியுது நீ சொல்ல வர்றது என்னென்ட்டு ரொம்ப நாளாக முக்க போடுறேன்னு சிம்பிளிக்காக கலாய்க்கிறேன் எனக்கு புரியுது அதுக்கு பேர் கலாய்க்கிறது இல்லை வந்து எப்படி சொல்கிறதுனா காப்பி பண்ணுறாங்க ப்ரோ எல்லாமே காப்பி சிக்கோன்னா காப்பி புட்டா புண்ணா காப்பி பண்ணிடுறீங்க சனிக்கிழமை கஸ்டமருக்கு வராதிங்கன்னு உண்மையை தான் சொன்னேன் சனி ஞாயிறுக்கு வந்தால் என்னால் அட்டன் பண்ண முடியாது என்கிட்ட சரக்கு இல்லைன்னு நான் சொல்லலை என்கிட்ட டம்முக்குது மூணு கடையிலேயே சரக்கு டைட் ஆகுது என்கிட்ட டைட்டாக சரகு இருக்குது டைட்டாக ஸ்வீட் இருக்குது டம்மும் இருக்குது டம் இல்லாத கொய்ந்தனங்களா டம்மை பற்றி பேசுகிறாங்க அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில எதை போட்டாலும் காப்பி பண்ணிடுறாங்க ப்ரோ மூணு சட்டை ரூபா நான் தான் ஓப்பன் பண்ணேன் இப்போ எனக்கே சொல்றாங்க மூணு பே சட்டை தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்ட்டு என்னால் ரூபாவே கொடுக்க முடியும் நான் என்ன சொல்கிறேன் போட்டுக்கலாம் போட்டுக்கலான்னா போட்டுக்கலாம் நான் தான் ஆல்ரெடி சொன்னல தான் வாழை பிறரை கெடுக்க கூடாது நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அது மாதிரி நான் நல்ல பேர் வாங்கணும்னு பார்க்குறேன் நீங்கள் என்ன நாசமாக போன்ற பேரை வாங்க வைக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கும் நான் தயார் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஆப்போசிட் வீடியோ போடுங்க இது வரைக்கும் கலாச்சாரது பெரம்பூர் உள்ளே இல்லாமட்டு பண்ண போகிற சம்பவம் எல்லாம் உள்ளூர் உள்ள வெளியூரில் போய் ஓனா பிடிங்க போனேன்னா டக்குன்னு பார்த்தா இங்கே எல்லாேருக்கும் குளூர் விட்டு போச்சு கபால் நேரங்கண்ணா கோதாவூரில் ஏரியா உள்ள இல்லைமேட்டு சதுர விட போகிறேன் என் ஏரியா உள்ள இல்லைமேட்டு வீடியோ ஃபுல்லாக என் ஏரியா கோசமே தான் இல்லைமேட்டு நோ பெரம்பூர் இல்லைமேட்டு என் ஏரியா உள்ள கோதாவில் இறங்குறேன் வாசுதி இந்தாங்க எல்லாமே டூ ஃபிஃப்டி த்ரூ ஹண்ட்ரடுன்னு வாங்கிங்க வாங்குகிற சட்டையே ஒன் சிக்ஸ்டிக்கு தாங்க இல்லமேட்டு என் கடையில் எப்பயுமே ஆஃபர் அதே மாதிரி சில கஸ்டமருக்கு சொல்கிறேன் ஒன்னில் ஆஃபர் இருக்கா கேஜிஎஃப் டூவில் ஆஃபர் இருக்கா த்ரீயில் ஆஃபர் இருக்கான்னாதீங்க எல்லா கடையிலையும் ஆஃபர் இருக்குது எப்படி இருக்குது எல்லா கடையிலையுமே ஆஃபர் இருக்குது அந்த கடையில் இல்லையா இந்த கடையில் இல்லையான்னு நினைத்தீங்க எல்லா கடையிலையுமே ஆஃபர் இருக்குது ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு விதமான ஆஃபர் வந்து பார்த்தா தான் தெரியும் இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பக்ரீத் பண்டிகைக்கு போடுவாங்க எல்லாருமே ஆனால் பக்ரீத் முஞ்சக்கப்புறம் தான் நான் போட்டிருக்கேன் நான் ஒரு மூணு கலர் என் கடையில் இருந்ததில் ஸ்டாக்கில் நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் இதுவும் நல்லா லுக்காக தான் இருக்குது பார்க்க நம்மளும் ஒரு பாலிவுட் ஆக்டர் லெவலுக்கு மாறிட்டு இந்த ஒரு சட்டையில் இந்த சட்டையை வந்து நாலு இப்போ எல்லாம் ஏமாத்துவாங்க ஐநூற்றம்பது ரூபா ஆறுநூற்றம்பது ஆள் ஏமாந்தால் ஏமாறுற இருக்கிற வரைக்கும் ஏமாற்ற வழியாது கஸ்டமரையே புரிஞ்சுக்கோங்க வாங்க இப்படி காட்டுவாங்க பார்ட்டிவேர் சட்டையை நான் அது கொடுக்குறேன் லைக்ரா சட்டையை இதை கொடுக்குறேன்னு வாங்க வாங்கி பார்த்து துவய்ச்சா தானே தெரியும் விஷயமே எவ்வளோ சாயம் போகுது லெட்ரு கணக்கில் போவோம் சாயம் நாலு சட்டை ஆயிரரூவாய்க்கு நீ என்னப்பா கொடுக்குது பாம்பேலேருந்து நான் ஆயிரம்னா கொடுப்பேன் அஞ்சு சட்டியே அப்புறம் கசக்க கசக்க போகுதுப்பா சாயமே உஜாலா சாயமே அதனால் வந்து நான் இப்போ உங்களுக்கு உங்களுக்கோசந்தான் கலெக்ஷன் கட்டுறேன் யார் வேணால் எதை வேணால் காப்பி பண்ணிக்கோங்க தில்லாக சொல்கிறேன் போட்டுக்கலாம் இல்லாமட்டி இல்லைமேட்டு நோ பெரம்பூர் ஒன்லி எம்சி ரோடு டீலுன்னா டீலுப்பா போட்டுக்கெல்லாம் கை ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தால் என்ன கொடுப்பேன் ரெண்டாயிரூபாய்க்கு எடுத்தால் என்ன கொடுப்பேன் மூணாயிரவாய்க்கு எடுத்தா என்ன கொடுப்பேன் நாலாயிரூவா என்ன கொடுப்பேன் இப்படிலாம் சொல்லுவாங்க நம்மளாம் சொல்கிறதெல்லாம் இல்லை ஒன்லி ஸ்பீச் இந்த வாய் இருக்கே வாய் இது இருக்கிற வரைக்கும் நான் அசைக்க முடியாது அவன் குறுக்க போவாதீங்க சார் தாங்க மாட்டீங்க இது வார்னிங்னு நினச்சாலும் சரி எச்சரிக்கைன்னு நினச்சாலும் சரி அவன் குறுக்க போவாதீங்க சார் வாங்க ஆர்எப்டி மாடல்னு சொல்லி ஏமாத்துவாங்க ஊரே ரூபா இதோட அசல் இதோட அசல் ரூபா நான் கொஞ்சம் போல் தான் கலெக்ஷன் காட்டுவேன் ஏன்னா நான் கலெக்ஷனை காட்டுவேன் வேறு கொடுத்தா தள்ளிட்டு போயிடுவான் வண்டி ஓனர் நானே ஆயுத பூஜை கும்பிட்றதே அவன் எதுக்கு இந்த வீண்டு விளையாட்டு அதனால் என் மேலே நம்பிக்கை இருந்தால் வாங்க தாங்க ஆரம்பத்தில் எம்சி ரோட்டில் மொதல் மொதல் மென்சோருக்கு வீடியோ போட்டவன் நான் இன்றைக்கி என்ன பார்த்து எத்தனை பேர் வீடியோ போடுறாங்க என் ஃபேன்ஸுக்கு தெரியும் என்னோட ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் வியூஸாருக்கு தெரியும் என் வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இதையும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூணு சட்ட ஆயிரூவா போட்டவனா இருந்தால் மூணு பேண்ட் ஆயிரத்தி நூறுரூவா போட்டவனாக இருந்தால் நாலு லைக்ரா பேண்ட்டு போட்டவனாக இருந்தால் போட்டேன் ஒருத்தரை கலாச்சேன் அஞ்சு லைக்ரா பேண்ட் ஆயிரரூவாண்ணாரு அஞ்சு லைகிரா பேண்ட் கொடுத்துருந்தா நானே சந்தோஷப்பட்டிருப்பேன் அஞ்சு லோயரை கொடுத்து என் மாத்திரை இப்போ என்னொர்த்தன் வந்திருக்கான் ஆறு லோயர் ஆறு லோயரை லைகிரான்றான் இது எங்கே போய் சொல்கிற எங்கள் கால் தூக்குனா எந்த நேரத்தில் கிளியோன்னு தெரியாது இதை நம்பி வாங்கி போடணுன்னு போனீங்கன்னா உங்கள் நிலம எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியாது நீ பைக்கில் சண்டே ஏறுவே டர்னு ஒரு சவுண்டு கேட்கும் இல்லைனா இப்படிக்கா காலை தூக்குதான் டர்னு கேட்கும் கட்சியில் புர்னு போய்டும் லை இருக்கிறோம் எத்தனை பேர் க்ளோஸ் அப்பு எவ்வளோ பேர் குவிந்தனாக இருந்தாலும் சரி சவாலுக்கு சவால் இந்த அம்முக்கு டுமுக அம்மாலே என்கிட்ட பிடுங்கவே முடியாது ஏன்னா நீங்களாம் என்ன பார்த்து கற்றுக்கின குசுமி என் வீடியோ பார்த்து நைட்டெல்லாம் பகலும் நைட்டோ பகலும் நைட்டோ பார்த்து நாளைக்கு காலைல என்ன பண்ணலான்னு கற்றுக்கின குசுமி அதனால உன் குசுமிங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் அம்முக்கு அமுக்கு குமுக்குன்னு கும்முக்கில் பாரு கூடிய சீக்கிரத்தில் பாரு உங்கள் எல்லாரையும் சும்மா துணி துவைக்கிற துவைக்கிறேன் தாங்க வெல்வெட்டில் பிரிண்டட் கலர்லாம் காட்டுவேன் ஆனால் அதையும் காப்பி பண்ணுறாங்க காப்பி பண்ணுற பசங்க நிறைய பேர் சுற்றுறாங்க ஊரில்